ஆசிரியர்களிடம் மாணவர்கள் இனி தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அவ்வாறு எல்லை மீறும் மாணவர்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரித்திருக்கிறார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் குழந்தைகள் வளரும் பெண்களுக்கான வளர்ந்து வரும் கல்வி பற்றிய கருத்தரங்கை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், பல மாவட்டங்களில் ஆசிரியர்களிடம் தவறாக நடந்து கொண்ட மாணவர்களுக்கும் முறைகேட்டில் ஈடுபட்ட மாணவர்களுக்கும் டிசி ஏதும் வழங்கப்படவில்லை என்றார். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும், நிலைமை கைமீறி செல்லும் போதுதான் டிசி வழங்கப்படும் என்றும், இனி மாணவர்கள் எந்தவித தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் தெரிவித்தார். இது போன்ற மாணவர்கள் மிஸ்பிஹேவ் பண்ணும்பொழுது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் டிசிப்ளினரி கமிட்டின்னு ஒன்று இருக்குது. டக்குன்னு அப்படியே உடனே எழுதி ஒரு டீச்சர் கொடுத்தனது வேண்டாத விருப்பாக செய்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கிடையாது. ஒரு டிசிப்ளினரிக்கான ஒரு கமிட்டி அமைக்கப்படும். அந்த டிசிப்ளினரி கமிட்டியை வந்து அது ப்ராப்பராக இருக்கிறதா என்பதை ஒரு ஜேடிஎஸ் மூலமாகவும் டைரக்டர்ஸ் மூலமாகவும் அதெல்லாம் கலந்து ஆராய்ந்த பின்பு தான் அதை வந்து நாங்கள் அதுக்கான முடிவை கண்டிப்பாக எடுப்போம். இருந்தாலும் மாணவ செல்வங்கள் இனி இது போன்று நடக்கக்கூடாது. இதுவரைக்கும் நடந்ததே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தருகின்றது. காலை சுற்றுண்டி வழங்கும் திட்டத்திற்காக பள்ளிகளின் வேலை நிறுத்தத்தை மாற்றுவது தொடர்பாக இதுவரை முடிவு எடுக்கவில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை தொடங்குவது பற்றி விரைவில் முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.